ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு நம்ம வந்து ஐஸ்கிரீம் யுனைடெட் தான் ஆட போகிறோம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னு நேற்று தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நானும் இந்த கேம் ஆட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிப்ளேயர் கேம். ஸோ ஃபஸ்ட் டைமாக இந்த கப்ளியரனா கெப்ளியரனா இந்த கம்பெனியிலேருந்து ஒரு மல்டிப்ளேயர் கேம் வருது. ஸோ வாங்க இந்த கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து ஒரு லைக் ஒரு ஷேர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகேங்க, ஸோ அங்கே பாருங்க வண்டி வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸ்டேட்டஸ் வெயிட்டிங் ஃபார் பிளேயர். ஓகே, பிளேயருக்காக வெயிட் பண்ணுறாங்க போல. டோட்டலாக 5 பிளேயருங்க கீழே போட்டிருக்கு பாருங்க. டோட்டலாக 5 பிளேயரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கேரக்டரு ஒரு ராடு. ஓ, 4 பேர் சேர்ந்து ராடு கிட்டேருந்து தப்பிக்கணும். ஆனால் இது நாங்கள் இது ஓ ராடோட ஃபேக்ட்ரியா? சரி, இது இடிலாம் இடிக்குது. இங்கே பாருங்க நம்ம 4 பேரையும் வந்து அடைச்சி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் இப்போ நம்ம என்ன கேரக்டர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இருங்க, யூ ஏங்க, நான் வந்து மைக்குங்க. அங்கே பாருங்கள் மேலே வந்து நான் யூன்னு போட்டு மைக்கு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஐ எம் த மைக். இவன் பேர் மைக்கா ஜேவானே தெரியலையே, ஏதோ ஒன்று மைக்கு இல்லைனா ஜே, ஏதோ ஒன்றா தான் இருக்கும். கைஸ், இப்போ நான் என்ன கேரக்டர் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா எனக்கே லைட்டாக டவுட்டாக இருக்குது. சரி, இப்போ நம்ம டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், மேலே போட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு பெட்ரோல் கேனு, அப்புறம் ஏதோ ஒரு ப்ளூ கலரில் ஏதோ ஒன்று, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீலு, அப்புறம் சாவி. இது இருந்தால் தப்பிக்க முடியும்னு நினைக்கிறேன். இனியா அதான் இங்கே ஏதோ பட்டன் இருக்குது. பட்டன் இஸ் மிஸ்ஸிங். என்னது ராடு வந்து கூட ஃப்ரீஸ் பண்ணாங்க. நான் இருக்கான் அவன்டா, எப்படிடா என்ன ஃப்ரீஸ் பண்ணா? அவன் பக்கத்துலேயே இல்லையாடா. சரி, எதுவும் பக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் சில நிறைய பக் இருக்குமா. எல்லாம் ஓடுறாங்க பாருங்களேன் ஃப்ரெண்ட். என்னாச்சு என்னாச்சுன்னு தெரியல ஃப்ரெண்ட், எல்லாம் ஓடுறாங்க பயந்து. ஆமாங்கிரி ப்ரோ பிளேயர், யூ நோ இவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் பக்கத்தில் இருக்கும்போது ஏன்டா பயந்து வர்றீங்க? சரி ஓகே, அதான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகிற வழி நினைக்கிறேன். எங்கள் ராடு இங்கே தாங்க இங்கேயும் இருக்கான், ஏதோ ரெட் கலர்லலாம் காமிக்குது. சரி வாங்க நம்ம வந்து அப்படியே கீழே போயிடலாம். இங்கே தான் இருக்குதாடா. என்ன தெரியாது, ஏதோ ஒரு கிணறு. இங்கே பாருங்களேன் ஃப்ரெஞ்சு, யூஸ் த ஃப்ரெஞ்ச் டு கெட் த. இவன் வந்து கிடையாது பேய் பூச்சி மாட்டிக்கிறான். சரி, இந்த ஃப்ரெஞ்சத்துக்கு என்ன பண்ணோம்னா மோட்டர் சைக்கிளோட வீல் எடுக்கணுமா. மோட்டர் சைக்கிள் இங்கேங்கடா இருக்கு. ஏங்க உரம் சேருங்க, அந்த ராடோட அப்பா வண்டி இருக்குல்ல, அதை தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதுலேருந்து ஒரு வீல் ஆட்டி போட்டுற வேண்டியதான். ஒட்டே சூப்பே டுன் டுன் டின் 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 சூப்பே டன் டன் டின் டுன் டின் சூப்பே பங்கான மயிலே ஸ்ரீபல்லி. இதுனா அது என்ன போட்டிருக்கு, என்னது ஷோகேஸ் கீ. ஓகே, அது ஏதோ கீ ஃப்ரெண்ட், அது எதுக்கு நம்மளுக்கு? நம்ம வந்து எங்கள் பாருங்கள் மேலே இருக்கிற 4 பொருள் கண்டுபிடிச்சோமா போகணுமான்னு இருக்கணும். சரி, இப்போ டக்குன்னு வந்து இந்த வீலை வந்து கிளட்டலாம். டே ராடு பக்கத்தில் கீக்கத்தில் வந்துடாதரா, நானே இப்போ தான் உருப்படியே ஒரு வேலை பார்க்குறேன். ஓகேங்க, நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் ஃபஸ்ட்டு இந்த வேனில் ஒரு பொருளை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஒருத்தவங்க கூட ஒன்றுமே பண்ணலை. நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீல் வைக்க போகிறோம். ரொம்ப பரமையாக இருக்கு. ஐ எம் வெரி ப்ரவுட், ஐ எம் வெரி ப்ரவுட். யாராவா டேய், இங்கேடா பண்ணிருக்க டே தம்பி, ஏதோ வேலையாக போகிறோம். பேக்கு மூஞ்சு மூஞ்சு மகரையா, ஒரு மூஞ்சு மகரையா இடியாட்டிக்கு ஃபாலோ. இங்கே பாருங்க ஃப்ரெண்டு, ஒரு வேலை பார்க்குறது இல்லை ஃப்ரெண்ட், நான் தான் ஃப்ரெண்ட் எல்லாம் பண்ணுறேன். சும்மா உட்காந்து இவனுங்க வேடிக்கை பார்க்க வராங்க. இந்தமாரி என்ன வேலை பார்க்குறானா இங்கே பெரிய வேணா பாருங்களேன். நீங்களாம் என்ன ராடு வராங்க அதான் ஓடுறீங்களா? ஐயோ இல்லை ஃப்ரெண்ட், ராடு வராங்க போல. நான் கூட தப்பாக நினச்சிக்கிட்டேன். சரி சரி, பயப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இருங்க நான் இருக்கல. ப்ரோப்பில் இருக்கும்போது ஏன்டா பயப்படுறீங்க? நான் முன்னாடி இருந்து பார்த்துக்கிறேன், நீங்கள் போகடா. நீங்கள் போகிறான், இவனை பலியோட யூஸ் பண்ணிக்கலாம். ராடு கிட்டே அவன் மாட்டிட்டோனே அப்படியே நம்ம வந்து தப்பிச்சிடலாம். எப்படி என் பிளானு? சரி ஓகே, சீக்கிரமாக ஐயோ பார்த்துடாண்டா ராடு. சரி டக்குன்னு என்ன பண்ணுவோம், இந்த வீலை கொண்டு போய்ட்டு மாட்டி விட்டுலாம். அவனு ரெண்டு பேரும் அச்சிக்கிறான்னு நினைக்கிறேன். ஆ அப்படியே அச்சிக்கோங்கடா. இல்லைங்க ராடு இங்கே தாங்க இருக்கான், கீழே அவனோட கால் தெரியுது. அங்கே பாருங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. ஐயோ ஏங்க, அந்த இவன் கன்னு வச்சு சுட்டுட்டாங்க அவனை. அங்கே பாருங்களேன், இவன் கையில் வந்து கன்று வச்சுருக்கான், அதை எடுத்து ராடு வந்து போட்டு தள்ளிட்டான். ஸோ ராடு வந்து இப்போ மயங்கிட்டான் நான் 10 செகண்டுக்கு. ஐயோ ஐயோ, சரி ஏதோ ஒன்று. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீல் வச்சுட்டேன். ஓகேங்க, ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் கேன், அப்புறம் ஒரு ப்ளூ கலரில் ஒன்று, அப்புறம் சாவி. இது இருந்தால் நம்ம வந்து வேன் எஸ்கேப் பண்ணிட்டு அப்படியே தப்பிச்சிடலாம். சரி சீக்கிரமாக போயிட்டு இந்த தேட்டரை வெளியே பார்க்கலாம். ஓட்டே வருது வருது, வேலைக்கு வேலைக்கு விடுஜி வெளியே வருது, மற்றவெல்லாம் ஒதுங்கு பதுங்கு போட்டு வருது வருது. சரி ஓகே, இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன்
பெட்ரோல் கேன் அப்படிலாம் நினச்சவங்களேன் சாவியை தேடுற வழியை பார்க்கலாம். என்னடா ஒன்றுமே இல்லை, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், நானும் சுற்றுறேன் சுற்றுறேன், ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, சுற்றுது சுற்றுது கண்ணாலே அப்படின்ற மாதிரி சுற்ற விட்றாங்க. அங்கன்னா ஐஸ்கிரீம் வைக்கணுமா? அங்கே பாருங்கள் ஃப்ரெண்டு, ஐஸ்கிரீம் ஹோல்டர் மாதிரி இருக்குது, சரி போய் ஐஸ்கிரீம் கச்சாங்க போய் வச்சிடலாம். ஐஸ்கிரீமும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை ஃப்ரெண்டு இந்த இடத்துல. சரி வாங்க நம்ம வந்து முடிஞ்சளவு ட்ரை பண்ணலாம். ஆனால் நானாச்சும் ஒரு வீல் கண்டுபிடிச்சி உள்ளே வச்சுருக்கேன், இவனுக்கு என்னதான் பண்ணுறானுங்கன்னு தெரியலங்க. பாருங்க ஒரு பொருள் வைக்கலைங்க, இன்னும் மூணு பேர் இருக்கானுங்க, என்னை சேர்க்காமல் சொல்கிறேன். மூணு பேர் என்னடா பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு புரியல எனக்கு. எனக்கு சத்தியமாக புரியல, நான் ப்ரோ பிளேயர் தான் நான், அதுக்கு நான் ப்ரோ பிளேயர் தான் நான், ப்ரோ பிளேயர் எல்லா வேலையும் பார்க்கணுமா? ஓ ராடு வண்டாயா, யோ ராடு வண்டாயா, நார்மல் கேமில் தான் ப்ரோ பிளேயர்ஸோட பேய் வரீங்க, மல்டி பிளேயர் கேம்லேயும் பேய் வந்தால் நான் எங்கடா போகிறது, எங்கடா போகிறது? ஐயா கண்ணத்து போடுறவனே, ஐயோ போ ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, கண்ணத்து சுடுறவனே, ஆ சுட்டுட்டான். ஐயா தோர நீ பல்லாண்டு வாழணும், ஐயா தோர ஓகே. ஏ இங்கே ஒன்று இருக்குது, ஏ என்னது இது? ஐஸ்கிரீம். ஓகே இப்போ நான் வந்து ஒரு ஐஸ்கிரீம் கண்டுபிடிச்சிட்டேங்க. இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த ஐஸ்கிரீமை கொண்டு போயிட்டு மிஷினில் வச்சோன்னா கீ கிடைக்குமா? அப்படி. ஸோ என்னைக்கினா வேனோட கீங்க, சரி ட்ரக்கு என்ன பண்ணுவோம், இந்த ஐஸ்கிரீமை கொண்டு போயிட்டு வச்சுருவோம். ஃப்ரெண்டு நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு ஐஸ்கிரீம் வச்சுருக்கோம், இன்னும் ஒரு ஐஸ்கிரீம் வச்சிட்டிங்கன்னு நினச்சோங்களேன், நம்ம தப்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட் எப்படியாவது கண்டுபிடிங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், உள்ளே தான் வேன் கீ இருக்குது. சரி இப்போ நம்ம வந்து ஒரு ஐஸ்கிரீம் மீதி அதை தேட ட்ரை பண்ணலாம். என்ன என்ன ஐட்டங்களும் தெரிந்து பார்த்தால் தெரிந்து விடும், புரிந்து பார்த்தால் புரிந்து விடும். சரி ஓகே, ஐயா வணக்கம் ஐயா, சாப்பிட்டீங்களா ஐயா, சொல்லுங்க ஐயா, ப்ளீச்சியா புரிஞ்சுக்கோங்க ஐயா. ஓகே என்னது, கீ ஆஃப் வேன் இஸ் அப்டெய்ன்ட். ஓ எடுத்துட்டாங்க, இந்த பாருங்க அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாவி எத்துச்சு. ஸோ மூணாவது ஐஸ்கிரீம் கண்டுபிடிச்சி சாவி எத்தாச்சா? ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, பெட்ரோல் கன் எடுக்கலாம். இவன் உடம்பண்ட மூலம் இருக்கே ராடு, ஹேடே ராடு, தம்பி தம்பி விட்டுருக்கு, ஐயோ ஃப்ரீஸ் பண்ணிட்டான்டா, ராட் ஹேஸ் ஃப்ரோசன் யூ. என்னது இது? ஓ இப்போ என்ன புரியுறாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டாக அந்த இங்கே பாருங்க க்ரீன் கலரில் இருக்குல்ல, அது கூட தான் தப்பிக்கலாமா? போகிறோம் வேலை போட்டு தப்பிச்சிக்கலாம், தப்பி 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 சீரோ, எஸ் குட் குட்டுன்ட்டாங்க. என்னது ராடு வந்து ஸ்டன்னு. ஓ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ராடு மூஞ்சல் குத்தி அவன் மூஞ்சி உடச்சி விட்ருக்கோம். ப்ரோ பிளேனா சும்மானு ஊருக்குள்ள டேய், ப்ரோ பிளேயர் தமிழ்நாடுன்னு சும்மா வச்சுருந்தாங்க, ப்ரோ பிளேனா உண்மையிலே ப்ரோ பிளேயர்ரா, கேட்டு பாருங்கடா அண்ணனோட வச்சு கேட்டு பாருங்கடா அண்ணனோட வரலாறு தெரியாமல் பேசுகிறாங்க, வரலாறு. சரி ஓகே, ரொம்ப தான் பில்டப் பண்ணுமோ பண்ணுவோம், இருங்க இவன் பேக்லேயே சொல்லலாம், போடு பேக்ல அடி வாங்கினா ஃப்ரெண்ட். ஏன் அங்கே பாருங்களேன், இன்னொருத்தர் புஷ்டான் போல, சரி புச்சா நம்மளுக்கு என்ன, நம்ம தப்பிக்கிற வேலையை பார்ப்போம். ஒரே ஒரு பெட்ரோல் கேன், ஏங்க சாவி எடுத்தாச்சு, வீல் எடுத்தாச்சு, அப்புறம் இந்த ப்ளூ கலர் எதுவும் இருக்குல்ல, அது எவனா எடுத்துருக்கான் போல, சூப்பர் ராடே வேற லெவல்ற, கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் எடுத்துட்டானுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒன்லி ஒன் பெட்ரோல் கேன், அது இருந்தால் நம்ம தப்பிச்சிடலாங்க. ஆனால் அதுதான் எங்கே இருக்கு தெரில, டேய் எவனாவது கண்டுபிடிச்சிருங்கடா ப்ளீஸ்ரா, ப்ளீஸ் ஹெல்ப் மீடா, ப்ளீஸ் ஹெல்ப் மீடா, நான் ஒன்று கண்டுபிடிச்சேன்ல. ஸோ ஆளுக்கு ஒன்றுன்னு கண்டுபிடிச்சாலே கேம் ஈஸியாக முடிஞ்சிடும். டே டே கண்டுபிடிங்களா, வாங்கடா பேர பசங்களா, இது டைம் இஸ் அப், ஹரியப் அப்படின்றானுங்க. அது வந்து டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமாக போயிட்டு கண்டுபிடிங்க, ஏன்னா ஒரு நிமிஷம்தான் இருக்குன்றாங்க. அது மட்டும் இல்லாமல், ஸோ லாஸ்ட்டு ஒரு நிமிஷம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ நம்மளோட மூவ்மெண்ட் ஸ்பீடு அதிகப்படுத்தி விட்டுருவாங்களாம். ஏங்க நல்லா இருக்கேங்க, பரவாயில்லையேங்க. சரி ஓகே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கேன் மட்டும் கண்டுபிடிச்சிடலாங்க, எங்கே இருக்குன்னு தெரியல, 40 செகண்ட் தான் இருக்குது. தேடுங்க தேடுங்க, அந்த கேன் இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கணும், எல்லாரும் கண்ணை மூடி தேடுங்க. நீங்களாம் கேட்கலாம், எப்படா கண்ணை மூடி தேட முடியும்னு சொல்லிட்டு, தேடலாங்க என்னங்க, நீங்கள் போங்க, கண்ணை மூடியும் தேடலாம், கண்ணை திறந்தும் தேடலாம், அது நம்மளோட இஷ்டம். சரி ஓகே சீக்கிரம், 23 செகண்ட் 20 செகண்ட் 19 செகண்ட் முடிஞ்சிச்சிரா, சோழி முடிஞ்சிச்சிரா, டவுட்டே இல்லை, இதுக்கப்புறம் ஜெயிக்கவே முடியாது, சான்ஸே இல்லை. 15 செகண்ட் 14 செகண்ட் 12 செகண்ட் 11 செகண்ட் ஏய் யாரா அவன், எங்க எவனோ ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டான் அலெக்ஸ், யூ ஆர் கிரேட். எங்க கடைசியில் வச்சானுங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு, வச்சாம பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு. சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு மேட்ச் ஆடலாம், இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தானே இருக்கு. ஸோ லெட்ஸ் கோ டு த செகண்ட் மேட்ச் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம வந்து ரெண்டாவது மேட்சுக்குள்ளே வந்தாச்சு. இந்த மேட்ச்சில் இங்கே பாருங்க, நான் தான் நிறைய பொருள் கண்டுபிடிச்சி ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்ற படத்தை வாங்க போகிறேன். நீங்களாம் கேட்கலாம், மேன் ஆஃப் த மேட்ச்னா என்னதுரா அப்படின்னு சொல்லிட்டு, மேன் ஆஃப் த மேட்ச்னா என்ன தெரியுமா ஃப்ரெண்டு, ஆட்டநாயகன். இது நம்மளுக்கு சூட் ஆகுதுல, சரி நானே வச்சுக்கிறேன் ஓகேங்களா, விடிஜிஸ் ஆட்டநாயகன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ப்ரோ பிளேயரும் நான் தான், ஆட்டநாயகனும் நான் தான், எல்லாமே நான் தான் போல இருக்கேன். சரி ஓகே இப்போ வந்து கீழே போயிடலாம். என்னது, அன்லாக் த கரேஜ் டோர் அண்ட் ரிப்பேர் வேன் டு எஸ்கேப்.
பண்ணிடலாம் எல்லாமே பண்ணிடலாம். இப்போ நம்ம எதாவது வித்தியாசமான பொருள் கண்டுபிடிக்கலாங்க. போன பாடல நம்ம வந்து வீல் கண்டுபிடிச்சோம், இப்போ வேறு ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணலாம். பெயிண்ட் பால் கன்னு, அந்த ராடே என்னை பார்த்து பயந்து ஓடுறான், எனக்கு எதுக்குடா கன்னு, என் முன்னாடி வர சொல்கிறான் அவனை. என்னடா வராங்க டேய், இது மல்டிப்ளேயர் கேமாலே எனக்கு டவுட்டாக இருக்கு ஃப்ரெண்ட். நான் பேசுறது எவனோ ஒட்டி கேட்டுட்டு இருக்கான், அது நல்லா தெரியுது எனக்கு. எவனோ ஒட்டி கேட்டு இதமாரி செயல் பண்ணுறாங்க, யாரா அவன்? எனக்கு மட்டும் யார்டா அச்சிக்கப்படுத்துறீங்க? சரி ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு வந்து இது கச்சிச்சிங்க, ஐயோ ஃப்ரீஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ பெட்ரோல் கச்சிச்சு, இந்த பெட்ரோலை கொண்டு போய்ட்டு நம்ம வந்து வேனில் வச்சிடலாம். ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஓட்டான் நல்ல வேலை, இங்கே நிற்கலையே நீந்த ஒரே பிரச்சனையிட்டு இருக்கும். சரி இப்போ டக்குன்னு போயிட்டு இந்த பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணி விட்டுலாம். ஓட்டே ஹரி ஜீவானு டென் டென் மொஜா பேச்சானு டென் டென் அரிகிவான மே உக்கன் மே உக்கன் மே உக்கன் மே ஊ மே ஊ மே உக்கன் ஓகே. ஸோ இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா போய் பெட்ரோல் போட்டுருவாங்க. ராடு இல்லைல்ல, ஓகே ராடு இங்கே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டக்குன்னு வந்து இப்போ பெட்ரோலை ஊற்றிடலாம். எனக்கு ரொம்ப பரமையாக இருக்கு, ஐ எம் வெரி ப்ரவுட், ஐ எம் வெரி ப்ரவுட். ஓகே ஸோ இப்போ வந்து பெட்ரோல் ஊற்றியாச்சு. அம்மா யாரும் ஓ இவனா, சரி என்ன போட்டிருக்காங்க, யூ ஃபீல் த கேஸ், அதான் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பெட்ரோல் ஊற்றிட்டா அப்படின்றாங்க. சரி சரி ஓகே ஓகே ஓகே, ரொம்ப புகழாதீங்கடா, புகழ்ந்து புகழ்ந்து எனக்கு ரொம்ப இதுவாகி போச்சுடா, ரொம்ப இது வச்சு போச்சுடா. எனக்கு தெரிஞ்சு இந்த நேரம் ஆட்டன் ஆகினா தாங்க, டவுட்டே கிடையாது. ஏன்னா ஆரம்பத்தில் ஒன்று போட்டாச்சு, போனதுலேயே இப்படி தான் போட்டேன், ஆனால் அதுக்கப்புறமா ஒன்றுமே பண்ணலை. இல்லை இல்லை, ஐஸ்கிரீம் எடுத்து வச்சேங்க. சரி ஓகே, ஆட்ட நாயகன் பட்டத்தை வாங்குவாரா, விடிஜி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே டக்குன்னு வந்து அந்த ப்ளூ கலரு, அப்புறம் வீலு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாவி. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட், ஐஸ்கிரீம் இருக்குது. ஓகே இஃப் யூ ஷூட் த கிளாஸ் இட் வீல் பிரேக். ஓ சுட்டு எடுக்கணுமா, அதை துப்பாக்கி இல்லையா என்கிட்ட? சரி எவனாச்சு சுட்டு எடுப்பான்னு நினைக்கிறேன். சொல்லி வாய முடில, கிளாஸ் உடையிற மாதிரி சத்தம் கேட்குது. எவனோ ஒருத்த வந்து பார்த்து நினச்சோங்களேன், சுட்டு எடுத்திருக்கான். எவனோ என் பின்னாடியே வந்திருக்கான் ஃப்ரெண்ட். ஆ அங்கே பாருங்க டே, பள்ளி மாதிரியே வரான் பாருங்களேன், சீக்கிரம் போய் ஐஸ்கிரீம் வைக்கலாம். கண்ட்ரி ஃபுல்ஸ். ஓகே ஒரு ஐஸ்கிரீம் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டுபிடிக்கணுங்க. இது நான் ஏதோ ஒன்று லாக்கரு கீ கார்டு. சரி இது எடுத்துகிட்டு நம்ம உருப்படியாக தான் வேலையை பார்ப்போம். ஸோ இந்த கீ கார்டில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, பட் நம்ம ஐஸ்கிரீம் வந்து இப்போ தேன நினச்சவங்களாம் வேலைக்காவது, நம்ம இந்த கீ கார்டு கொண்டு போய்ட்டு என்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஓ ரெண்டு ஐஸ்கிரீம் வச்சாச்சா, ஏங்க இன்னும் ஒன்று தாங்க தேவை, இந்த பாத்ரூமில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஏன்னா மோஸ்ட்டாக பாத்ரூமில் இருக்கோன்னு சொல்ல மாட்டேன், இருந்தால் இருக்கலாம், நம்மளுக்கு எதுக்கு இந்த ஊர் வம்பு. சரி டக்குன்னு போயிட்டு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை கொண்டு போய்ட்டு லாக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எங்கெல்லாம் லாக்கர்ஸ் இருக்குது, இந்த ஏரியாவில் இருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக அதான் ரெண்டு மூணு லாக்கர் இருக்கும். ஸோ இந்த வழியை நான் பார்த்தேங்க போன மேட்ச்சு, இந்த நேராக போயிட்டோன்னு நினச்சிக்கோங்களேன், இங்கே ஒரு லாக்கர் இருக்கும். இதுதான் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. சரி ஓகே இந்த பக்கம் போவோம், இது ஒன்று தான் லாக்கராக, இந்த கேமில் எத்தனையோ லாக்கர் இருக்கே, இது இது ஓப்பனே பண்ண முடில. சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், மெயின் அந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கோங்க. ஸோ நம்ம வேனுக்கு போகிற வழியில் ஒரு லாக்கர், இந்த இடத்துல நிறைய லாக்கர்ஸ் இருக்கும். ஸோ இதில் செக் பண்ணி பார்க்கலாம், இதில் ஒன்றுமே இல்லை. சரி இதில் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. சரி இதில் இதில் ஏதோ இருக்குது, பட்டன் ஃபவுண்டு, ப்ளே சீட் இந்த கண்ட்ரோல் ரூம். ஓ அந்த கண்ட்ரோல் ரூமில் அழுத்துன இதுங்க. சரிங்க பாருங்க ஃப்ரெண்ட், நம்ம பெட்ரோல் கண்டுபிடிச்சிருக்கோம், இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னு இந்த ப்ளூ கலரையும் கண்டுபிடிச்சிட்டோம், பயங்கரமான ஆளாகிட்டோம். சரி ஓகே இதை டக்குன்னு போயிட்டு ப்ளேஸ் பண்ணிடலாம். டே ராட், நான் யாரும் உனக்கு தெரியாது, ஐ எம் த ப்ரோ பிளேயர் ஆஃப் தமிழ்நாடு, ஓகேவா, ஐ எம் த அஃபிஷியல் அண்ட் ரியல் ப்ரோ பிளேயர், அதை மூலம் தெரிஞ்சுக்கோட ரியல் ப்ரோ பிளேயர். சரி இப்போ இதுங்க ஃபஸ்ட்டு அழுத்தி விட்டுலாம். சரி அழுத்தி விட்டாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கரேஜ் ஓப்பன் ஆயிடுச்சாங்க, அதாவது வேன் வந்து வெளியே போகிறதுக்கான டோர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஓப்பன் ஆகிடுச்சா, சூப்பர். இப்போ நமக்கு என்னென்ன தேவைனா ஒரு வீல் அப்புறம் ஒரு சாவிங்க. சரி டே எவனாச்சும் கண்டுபிடிங்கடா, ஃப்ரெஞ்சு எங்கே இருக்குன்னு தெரில, ஃப்ரெஞ்சு இருந்தால் நானே கண்டுபிடிச்சிருப்பேன். சரி பார்ப்போம், கண்டிப்பானாச்சு கண்டுபிடிச்சிரும், சாவி கண்டுபிடிச்சாச்சுங்க, சூப்பருங்க. இன்னும் ஒரு ஒரு வீல் தான், ஓகே வெரி நைஸ், இன்னும் ஒரு வீல் கண்டுபிடிச்சா எஸ்கேப் தான். ஷட், ஃப்ரீஸ் பண்ணி விட்டான். ஓயப்போயோ ஐயோ, ஏ தம்பிகளா பேரா பச்சைகளா, இருக்கடா இருக்கடா இருக்கடா, அண்ணன் வந்துட்டா, அண்ணன் வந்துட்டா, ப்ரோ பிளேயர் வந்துட்டேண்ணா, பயப்படாதீங்கண்ணா, ஏன்டா பயப்படுறீங்க, அங்கே பாருங்க மொத்தம் பே பூச்ச மாதிரி நிற்கிறான், பிங்க் கலரில் மாறிட்டாங்க அவன். ஓ அவன் அவன் அவுட் ஆஃப் கேம் நினைக்கிறேன். ஸோ ராடு வந்து அவன் நிறைய தூரம் அடிச்சு சாவஸ்டான் போல, அவன் அவுட் ஆஃப் த கேம்ங்க. சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே இல்லை, இங்கே இங்கேயும் இல்லை, இங்கே இங்கேயும் இல்லை. டே அப்போ எங்கடா இருக்குது, நீங்களே சொல்லுங்களேன் ஃப்ரெண்ட், நீங்களே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட் நீங்கள்? நான் ஃபுல்லாக பார்த்துறேன், கிடைக்கல எனக்கு. இப்போ ஃப்ரெண்ட்ஸு கிடைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது, பட் எவனாச்சும் கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணாலே எனக்கு போதுங்க, ஏன்னா கண்டிப்பாக இந்த மேட்சோட ஆட்ட நாயகன் நான் தான், ஏன்னா ரெண்டு பொருள் கண்டுபிடிச்சிருக்கேன்.
டேடி ப்ளீஸ்ரா, எவனாச்சும் கண்டுபிடிங்கடா. சரி, நம்ம ஒரு பாட்டா போடுவோம். டி இது விட்டு ஜி பிளாக் பிக்கில் பேக் மாமி, டி இது விட்டு ஜி பேர கேட்ட விசில டி, டி இது விட்டு ஜி ஆர் ஆர் கேமின் அதிபதி, ஆர் ஆர் கேமின் ப்ரோ பிளேயர் அதிபதி. சரி ஓகே, சீரியஸ் சீரியஸ் சீக்கிரம் சீக்கிரம், கமான் கமான் டென் டென் கமான் கமான் டென் டென். ஏங்க என்னங்க இது, ஒரு பிரெஞ்சுக்கே என்ன வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தையே சுத்த விட்டுருவாங்க போல இருக்கு. ஷட், என்ன அது ஷோகேஸ், ஓகே யூ நீட் அ கீ டு ஓப்பன் இட். ஆனா பாய்களா டேய், ஒரு கீ வேணுமாங்க இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க. சரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட ஒன்று ஒன்று சொல்லணும் இந்த கேமை பற்றி. இந்த கேம் உண்மையிலே சொல்கிற நல்லா தான் இருக்குது, பட் இந்த கேமில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்ஸுங்க. இது ஒரு மல்டிப்ளேயர் கேம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னா ஆட் போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு அது ஒன்று தான் சுத்தமாக பிடிக்கல. ஸோ நான் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆடில் வரும்போது கட் பண்ணி தான் போடுறேன், எனக்கே இரிட்டேட் ஆயிடுச்சு. என்னடா இத்தனை ஆடு வருது, கட் பண்ணி போட முடியலேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தான் இருந்தது. ஸோ நம்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளேயில் லைட்டாக, ஓகேங்களா, நம்ம வழக்கமாக வருவோம் தெரியுமா ஐஸ்கிரீம் கேம், அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ கேம் பிளே அந்த மூமெண்ட்டும் சரி, இந்த ஆடும் சரி, இதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணால் இந்த கேம் சூப்பருங்க. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, கான்செப்ட்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த ஆடு இந்த கேம் பிளே மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா சத்தியமாக இது ஒரு வேறு லெவல் கேம் தான். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நான் சொல்ல வந்தேன், ஏதோ ப்ரைவேட் மேட்ச் வச்சுருக்காங்க. ஸோ சூப்பருங்க, ப்ரைவேட் மேட்ச் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாட்லாம். அப்பா எவனோ அந்த வீலை கண்டுபிடிச்சிட்டான்டா, சூப்பரா. ஸோ ப்ரைவேட் மேட்ச் இருக்குது. ஸோ செம் அட்வான்டேஜுங்க இந்த கேமில். பட் இந்த ரெண்டு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டா பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இத்தனை நேரமாக நம்ம வந்து ஒரு சர்வே வேறு ஆளியிருக்கோம், நாளைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ராட் ஆட போகிறேன். ஸோ நாளைக்கு வந்து பார்ட் டூ போடலாமான்றதா மார்க்காம காமெண்ட்ஸ் வச்சு வாய் வர கொள்ளுறது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூ போடலாமான்னு சொல்லுங்கள். ஸோ பார்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ராடா ஆட போகிறோம், ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் பார்ட் டூ வந்து ராடா போட்டுடுறேன். ஸோ ஏதாவது ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணி போட்டுடுறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஏதோ சொல்லணும் நினச்சேனே, நம்ம இந்த கேம் வந்து லைவ் கூட போடலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா, நான் லைவ் போகிறேன்னு நினச்சிக்கோங்களேன், நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் கூட சேர்ந்து ஜாலியாக விளாட்லாம். பட் அந்த இது வருவாங்க ஆடு தாங்க ஒரே பிரச்சனை, ரொம்ப ஆடு வருது. ஸோ அதுதான் ஒரே தரங்களாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஆடு வருது, கொஞ்சம் இல்லை. ஸோ அதுதான் ஒரே சின்ன பிரச்சனை. சரி ஓகேங்க, இதோட நம்ம இந்த கேமே முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காம ஒரு லைக் ஒரு ஷேர் அப்படி வந்து பார்த்தீங்கன்னுச்சுங்களேன், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம ஆடுனது ரெண்டு மேட்சும் ஜெயிச்சிட்டோம். ஓகே, பாய் 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 பாய், டேக் கேர் கைஸ், பாய்.